தமிழ் புத்தாண்ட தித்திப்பான ரவா பாயசத்தோட ஆரம்பிக்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கோங்க. இதில் 10 முந்திரி பருப்பு, 10 கிஸ்மிஸ் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இதே நெய்யில் ஒரு 1/4 கப் அளவு ரவை ஆட் பண்ணி இதை லோ ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணும்போது ரவையோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. இப்போ இதில் 2 கப் தண்ணி ஆட் பண்ணி ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை லோ ஃப்ளேம்லேயேவும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 நிமிஷம் ஆச்சு, ஓப்பன் பண்ணலாம். இப்போ நல்லா ரவை சாஃப்டாக குக் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு 1/2 கப் அளவு சுகர் ஆட் பண்ணி இந்த சுகர் நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் காய்ச்சின பால் ஒரு 1/2 லிட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ரவா பாயசம் நல்லா கூல் ஆச்சுன்னா திக்காக ஆரம்பிக்கும். அதனால் கன்சிஸ்டன்சி நல்லா வரணுன்றதுக்காக நல்லா தாராளமாகவே பால் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஃப்ரை பண்ண நட்ஸை வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அட்டகாசமான பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என்ஜாய்.